ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஐம் ஸோ கிளாட் டு மீட் யூ ஆல் இன் அனதர் எபிசோட் ஆஃப் ஹெவன்லி குட்டீஸ். இன்றைக்கு ஹெவன்லி குட்டீஸ் எபிசோடில் உங்களுக்காக நிறைய எக்ஸைட்டிங் ப்ரோக்ராம்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெவன்லி குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை எல்லோரும் சேர்ந்து கேட்போமா? பூமியும் அதி நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடவுள்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபட ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இது அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப் என்னும் சந்ததி. சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோஸ்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோஸ்தரியுங்கள். வனத்திலும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவர் இடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் கர்த்தருடையவைகள். உபாகமம் 10:12-14. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் முதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையும் கேட்ட எகித்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சிகளாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கையில் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. சங்கீதம் 81:1-6. ஏசப்பாவை நம்ம உயர்த்தி பாடுறதுக்காக தான் மனுஷங்க நம்மளை படைச்சாங்க. நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவோட நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். நீங்கள் எங்களோட இணைந்து வர்ஷிப் ஸ்டேஷனில் ஏசப்பாவை உயர்த்தி பாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து இயேசுவை போல் அழகுள்ளர் யாரும் இல்லை இந்த பூமியில் என்ற பாடலை பாடி உற்சாகமாய் ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசப்பாவை போல் ஒரு அழகுள்ள தெய்வம், அழகானவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் அவரை பாடுவோம். சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சிதான்.
தேவகுமாராக இயேசுவை என்ற பாடலை பாடி ஏசப்பாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் உயர்த்தோம்மா. ஏசப்பாவோட நாமத்தை நம்ம இந்த இடத்துல உயர்த்தும் போது ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. எங்களோட இணைந்து நீங்களும் ஏசப்பாவை உயர்த்துங்க. Thank you.
பரலோக பிதாவே, குமாராகிய இயேசு நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வர்ஷிப் செஷனையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி சப்பா. நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து உங்களோட நாமத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் இந்த கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இணைந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கும் நல்ல ஞானத்தை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி சப்பா. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்துறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சப்பா. உங்கள் வருகை சமீபமாக இருக்குது சப்பா. உங்கள் வருகைக்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திருப்பதற்காக நன்றி சப்பா. நீங்களே மீதியான இருக்கிற எல்லா சிஷ்யனையும் நீங்கள் ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி. பார்க்குற ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. இதுலேருந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இதுவும் ஏசப்பா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் நடத்தி கொள்கிறதுக்கு நீங்களே உதவி செய்வதற்காக நன்றி. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இப்போ எதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோன்னா, இப்போ கொரோனா லாக்டவுன் காலத்துலேயும் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமும் எல்லா பொருளோட விலைவாசி ஏறி இருக்கிறத பார்க்குறோம். அதனால் நடுத்தர மக்கள் நிறைய எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க மோஸ்ட்டாக. அதனால் அதுக்காக ஏசப்பா அந்த விலைவாசியெல்லாம் கம்மி பண்ணணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு பண்ணலாம். ஜெபிப்போமா? அன்பிள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கும் ஏசப்பா ஜெபிக்கும்படியான பாரத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா ஏசப்பா நிறைய விலைவாசி கூடியிருக்கிறதுனாலலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பொருட்கள் வாங்க முடியாமல் ஏசப்பா நிறைய கஷ்டங்களில் இருக்கிறாங்க ஏசப்பா. எல்லோரையும் நீங்கள் பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஏசப்பா எல்லா விலைவாசியும் நீங்கள் குறைங்க ஏசப்பா. எங்கள் கவர்மெண்ட்டோட பேசுங்க ஏசப்பா. அதுக்காக ஏசப்பா நீங்களே எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ ஏசப்பா நீங்கள் செய்யுங்க ஏசப்பா. அந்த விலைவாசி எல்லாம் குறைக்கப்படணும், எல்லாம் நார்மலாக மாறணும் ஏசப்பா. சிலிண்டர் விலைவாசி எல்லாம் குறையணும் ஏசப்பா. நீங்கள் எல்லா காரியங்களையும் மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. திரும்பவும் இருக்க விலை கூடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாருடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. யாரும் கஷ்டத்துலையும் ஏசப்பா எந்த பொருளும் வாங்க முடியாத அந்த கஷ்டங்களில் ஏசப்பா பசியை தீர்த்துக்க முடியாத அந்த கஷ்டத்தில் யாரும் இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் எல்லா விஷயங்களையும் தருகிறோம் ஏசப்பா. நீங்களே எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. மீ பிரேசுவன் மூலமாக ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரேயர் பாயிண்ட்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ கொரோனா டைமில் வந்து நிறைய பேர் வந்து பொருளாதார இதில் வந்து குறைஞ்சிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆனதுனால பின்தங்கியிருக்காங்க பொருளாதாரத்தில். அதனால் அந்த இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்தை எங்களை ஆசாதிக்கு தந்த கிருபைக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் ஏசப்பா ஹெவன்லி குட்டிஸ் எபிசோடை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறுப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ அவங்களுக்கு கட்டளை போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் ஏசப்பா விசேஷமாக இந்த கொரோனா காலங்களில் ஏசப்பா எத்தனையோ பேர் ஏசப்பா பொருளாதார இதில் வந்து ஏசப்பா பின்தங்கியிருக்காங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் கண்ணுக்கு பாருங்கள் ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க ஏசப்பா நிறைய லாஸ்னால் ஆகி ஏசப்பா கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. பேங்க் லோன்லாம் கெட்ட புனியாமல் ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. நடுத்தர மக்கள் ஆகிட்டு இருக்காங்க ஏசப்பா. அவங்களாம் கணக்கு பாருங்கள் ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆஸ்வாதத்தை கட்டளை பிறக்கிறப்பக்கு நன்றி ஏசப்பா. அவங்க வறுமையெல்லாம் நீக்கி ஏசப்பா நீங்கள் உங்களது ஆசீர்வதித்தினாலே ஏசப்பா அவங்களை நீங்கள் ஆசீர்வாதங்களாக்க பிறக்கிறப்பக்கா நன்றி ஏசப்பா. அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் ஏசப்பா இந்த கஷ்டத்தினால ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போயிடுறாங்க ஏசப்பா. அதெல்லாம் நடக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சத்ருவானவன் ஏசப்பா அவங்கள வஞ்சிக்கிறான் ஏசப்பா. அதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. அதெல்லாம் நீங்கள் மாற்றி போகிறக்கிறப்பேக்கா நன்றி ஏசப்பா. எல்லோரையும் நீங்கள் ஏசப்பா உமக்குள்ள ஏசப்பா நீங்கள் ஐசிறுவான்களாக்க போகிறக்கிறப்பேக்கா நன்றி ஏசப்பா. ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்லப்பிதாவே, ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா? எல்சபெத்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அவள் ரொம்ப சீக்கிரமாக எப்போவுமே ஸ்கூலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுவா. அவள் எதுக்கு அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறா அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிங்க. நம்மளாம் கரெக்டாக 9 மணிக்கு ஸ்கூல்னால் 9 மணிக்கு போய் சேர்ந்தா போதுமே அப்படின்னு தானே நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்சபெத் அப்படி கிடையாது. 9 மணிக்கு ஸ்கூல்னால் 8 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுவா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவா. வீட்டிலலாம் ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவா. போகிற வழியில் என்ன பண்ணுவான்னா, அழகான ஃப்ளவர்ஸ் கலர் கலராக இருக்கும்ல அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சுக்குவா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் அவ்வளோ சீக்கிரமாக போய் என்ன பண்ணுவா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போய் அவளோட கிளாஸ் ரூமை நீட்டாக்கி நல்ல டெஸ்கெல்லாம் தொடச்சி
மிஸ்ஸுக்கு இருக்கிற டேபிளெல்லாம் தொடச்சி போர்டெல்லாம் ரப் பண்ணி ப்ராவப்ஸ் எழுதுவா, டேட் அண்ட் டே எல்லாமே எழுதி நீட்டாக கிளாஸ் ரூமை வச்சுருப்பா. அவளுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா பிடிக்கும். அவள் ரொம்ப நீட்டாக இருக்கிறனால டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவள் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் பண்ணுறோன்னே மிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். இவன் மட்டும் எப்போ பாரு ரொம்ப சீக்கிரமாக வந்து டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஐஸ் வைக்காளே, இவன் மட்டும் எப்போ பாரு டீச்சர்ஸ்ட்டு இவன் மட்டும்தான் குட் நேம் வாங்குறா அப்படின்னு நினைப்பாங்க. இவன் டீச்சர்ஸ் கூட இப்போ அவள் ஃபோர்த்து முடித்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்தோன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டீச்சர் எலிசபெத் நம்ம கிளாஸ்க்கு வரா, ரொம்ப கிளாஸ் ரூம் நீட்டாக இருக்கும், இந்த இயர் நம்ம கிளாஸ் தான் அவார்ட் வாங்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவள் இப்படி ரொம்ப சந்தோஷமாக டீச்சர்ஸ்க்கெல்லாம் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல் அவள் வர வழியில் ஃப்ளார் எடுத்துகிட்டு வருவான்னு சொன்னேல்ல, அவள் எதுக்காக அந்த ஃப்ளார் எடுத்துகிட்டு வரா அப்படின்னா, டீச்சர்ஸ் மார்னிங் யாராவது ஒரு டீச்சர் வருவாங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் ஒரு டீச்சர் வந்தாங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாரை எடுத்துகிட்டு போய் டீச்சர் மிஸ்கிட்ட, மிஸ் யூஆர் ஸோ குயிட், யூஆர் சாரி இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னு மிஸ்ஸுக்கு நிறைய ஐஸ் வைக்கிற மாதிரி பார்த்தீங்களான்னு சொல்லி அந்த ஃப்ளாரை கொடுப்பா. அவள் கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும், இவன் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து எலிசபெத்தை பற்றி நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தானே நினச்சிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே ஆப்போசிட் தான் அவள் வீட்டில் நடந்துக்குவா. 4 மணி ஆனிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போய் நம்ம என்ன நினைப்போம், எலிசபெத் ஸ்லோவாக கதவை திறப்பான்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவள் ஸ்லோவாக கதவை திறக்க மாட்டாமே ஃப்ரெண்ட்ஸ், அவள் ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணுவான்னா டோரை ஒரு கிக்கு தான் கிக்கு அடித்து ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணுவான்னா சோஃபாவில் டம் மாதிரின்னு விழுந்துருவாள். விழுந்து ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிவாள். அவங்க அம்மா சொல்லுவாங்க, எலிசபெத் நீ இப்படி இருக்காதம்மா நீட்டாக இரு அப்படின்வாங்க. ஸ்கூலில் அவள் ரொம்ப நீட்டாக இருப்பாள், ஸ்கூலில் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பாள், எல்லாமே க்ளீனாக வச்சுருப்பாள். ஆனால் வீட்டுக்கு வந்தானா எதுவுமே அவள் க்ளீனாக வைக்கிறதே கிடையாது, ஃபாஸ்ட்டாக இது அங்கே அது இங்கே அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க. எலிசபெத் நீ கொஞ்சமாட்டு நல்ல பிள்ளையாக இருமா, நீட் பண்ணி வைமா, நீ ஒரு கேர்ள் அதாக இருக்க, நீ நீட்டாக இருந்தால் தான் நல்லது, நீ பெருசானாலும் நீ நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவள் அந்த அட்வைஸ் எதுவுமே கேட்க மாட்டா. அவங்க அம்மாட்ட கோவப்பட்டு போங்கம்மா தயவு செஞ்சு எப்போ பாரு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்கள் வேலையா, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்வாங்க அப்படின்னு சொல்லுவாள். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், எலிசபெத் இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு. ஏசப்பா கிட்டே சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்கள் கொடுத்த பொண்ணு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த எலிசபெத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க, அவளுக்கு நல்ல புத்தியை நீங்கள் சொல்லித்தாங்க, நீட்டாக இருக்கணும், பெற்றோரை மதிக்கணும், அவளோட திங்ஸ் எல்லாம் அவள் நீட்டாக வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, க்ளீனாக அவள் வைக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு அவங்க அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி அவள் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா எப்படியாவது மிஸ்ஸுக்கிட்ட போய் சொல்லணும், ஆனால் இவ ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு போயிடறாளே அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டாங்க, எப்படியாவது போகணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக எல்லா டிஃபன் பாக்ஸ் அவளுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு, எலிசபெத் நான் ஒரு விஷயமாக வெளியே போகிறேன், நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிரு, சாவியாக நீ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அந்த என்ன இடம் மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளும் நான் இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க. அவங்க அம்மா அவளுக்கு தெரியாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலையில் அவ்வளோ விட ஃபாஸ்ட்டாக போயிடறாங்க. அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக டீச்சர்ஸ் ப்ரேயருக்கு போகணும் அப்படின்னு நினச்சி எல்லா டீச்சர்ஸும் வருவாங்க. வந்து எல்லாம் போக ஸ்டாஃப் ரூமில் போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கும்போது எலிசபெத்தோட அம்மா ஃபாஸ்ட்டாக போய் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னோடனே எல்லா டீச்சர்ஸும் ஷாக் ஆகி வாட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க அம்மா ஒரு டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, நான் தான் எலிசபெத்தோட அம்மா அப்படின்னோடனே எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டாஃப் ரூமில் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் தான் அந்த எலிசபெத்தோட அம்மாவா, எவ்வளோ நல்ல பிள்ளையை பற்றி வச்சுருக்கீங்கன்னே எல்லா டீச்சர்ஸும் புகழ்ந்து அவ்வளோ சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் அவளோட கிளாஸ் டீச்சர் பார்க்கணும் யார் அப்படின்னோடனே அவங்க கிளாஸ் மிஸ் வருவாங்க. வந்து எலிசபெத்தோட அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன், நானும் பிள்ளைங்களை வளர்க்குறேன், ஆனால் எலிசபெத் மாதிரி என்னால் வளர்க்கவே முடியாது, என் பிள்ளைங்க அப்படி இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா மிஸ் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா கேட்பாங்க, நீங்கள் எலிசபெத்துன்னு என் மகளை தான் சொல்கிறீங்க, இல்லை வேறு எலிசபெத்துன்னு இன்னொரு ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு கேட்டால், இல்லையே இந்த செஷனில் இந்த கிளாஸில் ஒரே ஒரு எலிசபெத் தான் இருக்கா, அதுவும் உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு அவங்க அம்மா யோசிப்பாங்க. மிஸ் இப்படி அவளை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்களே, நான் எப்படி அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலும்
முடியாதுன்னு நினைப்பாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் வந்தால் அவங்க மிஸ்ஸு ஏதாவது அவளை பற்றி புகழ்ந்து சொல்லுவாங்க. ஐயோ இப்போ நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க அம்மா மிஸ்ஸு கிட்டே சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், ஏன்னா எலிசபெத்துக்கு டீச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் டீச்சர்ஸ் வந்து யாராவது நீங்கள் அவளோட கிளாஸ் டீச்சராக இருக்கிறனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வரேன், எலிசபெத்தோட வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் சொல்வேன் இன்றைக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிஸ், ஆனால் ஒன்று, நீங்கள் எலிசபெத்துக்கிட்ட நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா எலிசபெத்துக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களும் மிஸ்ஸும் ஓகே எலிசபெத்துக்கு சர்ப்ரைஸ்னால் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள், அவளோட அந்த ஹாப்பி ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மிஸ் சொல்லுனா அவங்க அம்மா நொந்துக்குவாங்க. இவளை பற்றி ஒன்றும் தெரியாமல் இந்த மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவும் போயிடுவாங்க. மிஸ்ஸும் ஹாஃப் அ டே லீவ் போட்டு வீட்டுக்கு போய் ரெடி ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா எலிசபெத்தோட வீட்டுக்கு எலிசபெத் வர்றதுக்கு முன்னாடியே, ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீங்கள் எலிசபெத்து வர்றதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னா, அவங்க மிஸ்ஸு 3:30 எலிசபெத்தோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவள் 4:00 வரா, வந்த உடனே ஃபாஸ்ட்டாக கிக் பண்ணுறான். ஆனால் மிஸ்ஸு எங்கே இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. மிஸ்ஸை அவங்க அம்மா ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கே இருங்க, சர்ப்ரைஸாக அவளுக்கு நான் ஸ்க்ரீனை திறக்கவும் நீங்கள் தெரிவிங்க, அப்போ அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா அப்படின்னோடனே அவங்க மிஸ்ஸும் ஸ்க்ரீன் பண்ணிருப்பாங்க. இவள் ஃபாஸ்ட்டாக வந்து கிக் பண்ணவும் டோர் திறக்கும், திறந்தோடனே ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணுவாள், சோஃபாவில் உட்காந்து எப்போவும் பண்ணுற மாதிரி பேக் அந்த பக்கம், சாக்ஸ் ஷூஸ் எல்லாமே, ஒரு ஷூ இந்த பக்கம் அந்த பக்கம் பின்னாடி அப்படின்னு செதஞ்சிருக்கும். அவங்க அம்மா எலிசபெத் இப்படி பண்ணாதம்மா அப்படின்ட்டு அவளுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தா, இங்கே எப்போ பாரு எனக்கு ஃப்ரூட்ஸே கொடுத்துட்ருக்கீங்க, வேறு எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசுவாள். எப்போவும் திட்டுற மாதிரி அவங்க அம்மாவை திட்டிகிட்டே தான் இருந்தாள். இதே மாதிரி இதை வந்து அவங்க மிஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, எலிசபெத் இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, எலிசபெத் நீ சீக்கிரமாக போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, கொஞ்சம் நேரம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னே. எதுக்கு க்ளீன் பண்ணும் அப்படின்னு அதட்டுற மாதிரி கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு நம்ம தான் டின்னர் கொடுக்க போகிறோம் அப்படின்னே. ஏன் அந்த கெஸ்ட்டால் கையை வச்சு அவங்களாலே சமைக்க முடியாதா, நம்ம வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடணுமா, அதுவும் இன்றைக்கி தான் வரணுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, பேசக்கூடாது எலிசபெத், நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டு வராங்களாம், அவங்கள நம்ம அன்போடு வரவேற்கணும், அவங்கள இப்படிலாம் பேசக்கூடாது, அம்மா தான் வாங்கன்னு சொன்னேன், ஏன் உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாதா, பக்கத்தில் இங்கே வாங்க நான் சாப்பாடு போடுறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பாடு போடுறேன்னு இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு அவங்க அம்மாவும் ரொம்ப கோபமாக பேசிகிட்டே இருந்தா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி எலிசபெத், நீ உன் ரூமுக்கு போய் படிச்சுட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டெல்லாம் நீட் பண்ணாங்க. அவளும் ரூமுக்கு போய் நல்லா ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதுனா, எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவள் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு 8:30 டின்னருக்கு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, எலிசபெத் வா அப்படின்னு சொன்னேனே. எலிசபெத் ஃபாஸ்ட்டாக கோவம் அடைஞ்சு அப்படியே டக்கு டக்குன்னு அவள் நடக்கிற சவுண்ட் அப்படியே கேட்குற மாதிரி நடதான். நம்ம கூட சில டைம் ஏதாவது பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு நம்ம அப்படியே கோச்சிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடப்போம்ல, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பண்ணக்கூடாது. அவள் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தாள். வந்தோன்னா அவங்க அம்மா, எலிசபெத் நீ ஏன் இப்படி பண்ணுற, வந்து உட்கார் டைனிங் டேபிளில் அப்படின்னோடனே ஃபாஸ்ட்டாக டைனிங் டேபிளை இழுத்து உக்காந்தா, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா சாப்பாடு வச்சாங்க. அவளும் சாப்பிட்டா, என்ன உங்கள் கெஸ்ட்டு வரலையா அப்படின்னு அவங்க அம்மா கிண்டலை கேட்பா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை கெஸ்ட்டு இனி தான் வருவாங்க, அதான் சாப்பாடு போடுறேன்னு சொன்னீங்கல்ல ஊரையே கூட்டிகிட்டு வருவாங்க உங்கள் கெஸ்ட்டு அப்படின்னு நான் கலடிச்சு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணேன். அவங்க அம்மா கஷ்டமாக இருந்துச்சு இப்படி இருக்காளே அப்படின்னு, ஏன்னா மிஸ்ஸுக்கிட்டையும் இவளை நம்ம எப்படி போட்டு கொடுக்குறது, மிஸ்ஸு கவலைப்படுவாங்களேன்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கவலையாகவே இருந்தது. அவள் அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோடனே, எலிசபெத் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் மம்மி அப்படின்னு சொன்னோடனே, என்ன சர்ப்ரைஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவங்க அம்மா லைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை திறப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் பின்னாடி யார் இருக்கா, அந்த அவளோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. அந்த கிளாஸ் டீச்சர் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிரும், எலிசபெத் இப்படி இருந்திருக்காளேன்ட்டு. அவங்க எலிசபெத்தை பார்க்கும்போது அப்படியே கண்ணீராக வரும். எலிசபெத் ஐயோ நம்ம கிளாஸ் மிஸ் ஆச்சே அப்படின்ட்டு அவளுக்கும் கவலையாக இருக்கும், ஏன்னா அவள் அவ்வளோ கெட்ட பிள்ளையா, பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அவளுக்கு. அம்மா அப்பா மதிக்காமல், கோமா ஷூ சாக்ஸ் எதுவுமே, ஏ வைக்க
படிக்காமல் ஒன்றும் அவளுக்கு கவலையாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூலில் ரொம்ப நல்லா பிள்ளையாக இருந்தோமே, நம்மளோட இந்த கெட்ட பிள்ளை பேர் வந்து தெரிஞ்சுட்டு ஐயோ என்ன பண்ணுறது, மிஸ் இனி ஸ்கூலில் மதிக்கவே மாட்டாங்க, இந்த மிஸ்ஸு மட்டும் இல்லை எல்லா டீச்சர்ஸும் மதிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மிஸ்ஸு ஸ்டாஃப் ரூமில் போய் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்களே அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி அழுதா. உன்னை மிஸ் சொன்னாங்க, எலிசபெத் உன்னை பற்றி நான் பெருமையாக வேறு இதில் நினச்சிருந்தேன், நீ இவ்வளோ கீழ்த்தரமான ஹேபிட்டை வச்சிட்டியே எலிசபெத், நீ ஸ்கூலில் இருக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாவெல்லாம் இருப்பேன்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அவங்க மிஸ்ஸை சொல்லணுன்னே இவளுக்கு ரொம்ப அழுவா, சாரி மிஸ் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அவங்க மிஸ் சொல்லுவாங்க, எலிசபெத் இப்போ வாட்டும் உன் தப்பை நீ உணர்ந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன், ஏன்னா ஏசப்பாவும் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, நீ இப்படி பண்ணக்கூடாது எலிசபெத், உங்கள் மம்மிக்கிட்ட சாரி கேட்டு இனியாட்டி நீ நல்ல பிள்ளையாக இரு அப்படின்னா அவங்க மம்மிக்கிட்டேயும் சாரி கேட்டு அதுக்கப்புறம் நல்ல பிள்ளையாக இருந்தால் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் மம்மி கதவை தரங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்த பிறகு தான் உள்ளே வருவா, ஷூ ஸ்டாண்டில் ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுவா, அதுக்கப்புறம் பேக் அவள் ரூம் கொண்டு போய் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுக்குற அவள் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அப்படி தான் இருப்பாள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட நிறைய பேர் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ஃபாஸ்ட்டாக எப்பாடி ஸ்கூல் விட்டது விளையாட போகணும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ஷூ ஷாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக கழட்டி போடுறாங்க, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீட்டாக இருக்கிறது தான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஷூ ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஷூ ஷூவோட ஸ்டாண்டில் போய் நீங்கள் நீட்டாக ஷூவை வைக்கணும், அப்படி இல்லாட்டினாலும் தரையில் ஒரு ஓரமான இடத்துல நீங்கள் நீட்டாக வைக்கணும். ஏசப்பா நம்ம நீட்டாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டோரியில் பார்த்தோம், எலிசபெத்தோட மிஸ் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்தாங்க, ஆனால் எலிசபெத்தோட மிஸ்ஸுக்கு ஒரு நாள் நடந்த அந்த சம்பவம் மட்டும்தான் மிஸ்ஸுக்கு தெரியும். ஆனால் ஏசப்பா நம்மளை மேலேருந்து வானத்துலேருந்து நம்மளை எல்லா நாளும் கவனிச்சிட்ருக்காங்க, நிமிஷம் நிமிஷம் நம்மளை கவனிக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். நம்ம தப்பு பண்ணும்போது ஏசப்பா கவலைப்படுவாங்க, நம்ம பொண்ணு நம்மளோட பையன் இப்படி தப்பு பண்ணுறானே அப்படின்னு ஏசப்பா கவலைப்படுவாங்க. எப்படி எலிசபெத்தோட மிஸ்ஸு எலிசபெத் இப்படிலாம் கோபமாக அவங்க அம்மாக்கிட்ட பேச போது அவங்க கவலைப்பட்டாங்களோ அந்த மாதிரி தான் ஏசப்பா கவலைப்படுவாங்க, நம்ம பொண்ணு இப்படி தப்பு பண்ணுறாளே அப்படின்னு. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஏசப்பாவை எப்போவுமே சந்தோஷமாக இருக்க வைக்கணும். ஏசப்பா நம்மளுக்காக சில வேளை அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாங்க, எதுக்காக, நம்ம பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான், நித்திய ஜீவனை பெறுகிறதுக்காக தான் ஏசப்பா நம்மளுக்காக சில வேளை அறையப்பட்டாங்க. நம்ம ஏசப்பாவை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏசப்பா நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ஞாபகம் உங்களுக்கு வரணும். எந்த தப்பு நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுனா கூட ஏசப்பா பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன்னா இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னோட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த தப்பு பாவம் இந்த மாதிரி இருக்குது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அன்பாக இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படையணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோன்னா ஏசப்பா கண்டிப்பாக உதவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் இந்த பலவீனம் இருக்குது, இது பண்ணணும் ஆனால் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது என்ன முடியலை அப்படின்னு நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனில் இருக்கலாம். இப்போ என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பல்லவ பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த ஸ்டோரியிலையும் ஏசப்பா எலிசபெத் குட் ஹேபிட்டாகவும் பேட் ஹேபிட்டாகவும் ரெண்டு விதமாகவும் இருந்தா ஏசப்பா, ஆனால் கடைசியில் அவளோட பேட் ஹேபிட்ஸ் தான் ஏசப்பா பெருசாக தெரிஞ்சது, அவள் பண்ண குட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி இதாகிடுச்சு ஏசப்பா. நீங்கள் அந்த மாதிரி குட் ஹேபிட் தான் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க ஏசப்பா, நாங்கள் நல்ல பிள்ளைங்களா ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களா இருக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க ஏசப்பா. இதை இணைந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நிறைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு வரணும்னு அவங்க நினச்சாலும் அவங்களால முடியல ஏசப்பா, அந்த பாவத்தை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியல, மேற்கொண்டு வர முடியல ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இப்போ பிள்ளைங்க ஏசப்பா உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஏசப்பா, நாங்கள் உங்களோட ஹெல்ப்பை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இன்னும் பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படினும், கோவப்படக்கூடாது, இன்னும் நிறைய யாரு யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரி எது இருந்தாலும் ஏசப்பா நீங்கள் அதை மாற்றி போடுவதற்காக நன்றி. உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களாக இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. எங்களால் முடியாது ஏசப்பா, எங்களோட எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஏசப்பா, நீங்களே எங்கள் வழி நடத்துவதற்காக நன்றி. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ்
இணைக்குள்ள ஹெவன்லி குட்டீஸ் எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கேட்ட வசனம், கதை எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நம்ம எப்போவுமே ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டு ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைங்களாக இருக்கணும். நல்ல பாடல் பாடி ஏசப்பாவை உயர்த்தி துதித்தோம். இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டீஸ்.